வணக்கம் நண்பா, இது உங்கள் அல்ஃபா ஸ்பிரிண்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ் பிஓக்கான அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபோட்டோகிராஃப் தேவை, சிக்னேச்சர் தேவை, உங்களோட லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன் தேவை, அப்புறம் ஒரு டிக்ளரேஷன் தேவை. டிக்ளரேஷனில் என்ன எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் அவங்களே சொல்லியிருப்பாங்க, இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து டிக்ளரேஷனாக எழுதணும். உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக வச்ச அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஐபிபிஎஸோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் சிஆர்பி பிஓஎம்டி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சிஆர்பி 10க்கான லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள அப்ளை லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால மேலே இருக்கிற கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டு நேம் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து டெமோ அப்படிங்கிறதுனால ரேண்டமாக பேர் என்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேமு ரெண்டு டைம் என்டர் பண்ண வேண்டியிருக்கோம். மிடில் நேம் எதுவும் இல்லை. லாஸ்ட் நேமு என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே நம்பரு. ஆல்டர்னேட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இமெயில் ஐடி, உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. இந்த இமெயில் ஐடி தான் நீங்கள் பேங்க்கில் ஒரு பிரான்ச்சில் போய் உட்கார வரைக்குமே இந்த இமெயில் ஐடி ரொம்ப முக்கியம். இந்த இமெயில் ஐடி இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. அதனால இமெயிலை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. எதுவும் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய இமெயில் என்டர் பண்ணுறேன். அதே இமெயிலும் மறுபடியும் என்டர் பண்ணுங்க. அப்புறம் அங்கே கொடுத்த கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேவ் நியூஸ் கொடுங்க. நீங்கள் சேவ் கொடுத்த உடனே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உங்கள் ஃபோன் நம்பருக்கும் உங்கள் இமெயிலுக்கும் உடனே ஒரு இமெயிலும் ஒரு மெசேஜும் வந்துடும். அந்த மெசேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயிலையும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் கேட்கும். ஃபோட்டோகிராஃப் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அதெல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோகிராஃபை ஒரு ஃபோட்டோவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை டைரெக்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ இங்கே இருக்குது. இன்கேஸ் ஃபோட்டோ சைஸ் வந்து குறைக்கல, சரியாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அலர்ட் வரும். சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-50 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபைலை எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோட்டோ ஃபைலை. அதை பெயிண்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெயிண்டில் ஓப்பன் பண்ணி இங்கே ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். இதோட சைஸு கீழே 17.9 KB இருக்குது. நான் வந்து இப்போ சின்ன சைஸாக இருக்குது, அதை பெருசாகணும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 20-50 இருக்கணும்னு தேவை. இதுவே அதிகமாக இருந்துச்சு, 50 மேலே இருந்துச்சுன்னா இந்த 100ங்கிறத கொஞ்சம் குறைச்சி போடுங்க, ஒரு 80-70 அந்த மாதிரி போடுங்க. இப்போ நான் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறனால இதை 150 ஆக்குறேன். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா சைஸு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக போய் அப்லோட் பண்ணலாம்.
இப்போ அந்த ஃபோட்டோ ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அப்லோட் ஆகிடும். உங்ககிட்ட ஒரு டைமை வெரிஃபை பண்ணிக்க சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் சிக்னேச்சரும் அதே போல் தான். சிக்னேச்சர் ஃபைலை முன்னாடியே கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சரும் அப்லோட் ஆகிடும். ஓகேவா? ரெண்டும் அப்லோட் ஆகிட்ட அப்புறம் உங்கள் சிக்னேச்சர் தான் உங்கள் ஃபோட்டோ தானு வெரிஃபை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுதான் முக்கியமான பேஜ். இந்த இடத்துல தான் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றா பார்த்து பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேட்டகரி கேட்டிருக்காங்க. கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரியில் பிலாங் இருக்கீங்களோ அது கொடுங்க. நான் இப்போ ஜென்ரல் கொடுக்குறேன். அப்புறம் டிசபிலிட்டி உள்ளவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நோ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நோ மட்டும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி இல்லைன்னு சொன்னாவே ஒரு சில கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்காது, அதெல்லாமே பிளாக் ஆகிருக்கும். அடுத்த கொஷின் நமக்கு வந்து இந்த 1984 ரயட்ஸில் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க, எஸ்னா எஸ். அதுக்கப்புறம் அப்புறம் ரிலீஜன் கேட்குறாங்க. ரிலீஜன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. மைனாரிட்டியான்னு கேட்குறாங்க. மைனாரிட்டியாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. இது முக்கியமான இடம் இங்கே தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி சிடபிள்யூஇ POMT-ல அப்பியர் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும், யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிஓ மெயின்ஸ் யாரெல்லாம் எழுதுனீங்களோ அவங்களாம் எஸ் கொடுக்கலாம். பிஓ மெயின்ஸ் எழுதாதவங்க எஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? மெயின்ஸை தான் இதில் கணக்கு எடுத்துக்கணும். நீங்கள் பிஓ மெயின்ஸ் எழுதியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எழுதுந்தே இல்லை அப்படின்னு சொன்னால் நோவே கொடுத்துக்கலாம். நான் எழுதியிருக்கேன், நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எத்தனை டைம் அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். எத்தனை டைம்னா 2 டைம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை டைம் எழுதுனீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எழுதவே இல்லைனா நோ கொடுத்துட்டீங்கன்னா இதை கேட்கவே கேட்காது. ஓகேவா? 2 டைம்ஸ்னால் எது எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நான் லாஸ்ட்டாக 9 8 அட்டன் பண்ணேன். அதனால் கண்ட்ரோல் அழுத்தி ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணால் தான் செலக்ட் ஆகும். ஒன்று மட்டும் கிளிக் பண்ணோன்னா செகண்ட் கிளிக் மாறிக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் அழுத்தி ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணால் ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். ஓகேவா? அடுத்து நேஷ்னாலிட்டி ஆப்வியஸாக இந்தியன் தான். அப்புறம் ஸ்டேட்டு, மோஸ்ட்லி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்போம், ஏன்னா தமிழில் பேசுகிறதுனால தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. இல்லை பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி. ஃபிலிம்ஸுக்கு உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்கணுமோ அங்கே கொடுத்துக்கோங்க. மெயின் சென்டரு டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. இதெல்லாமே சர்டிஃபிகேட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் பின்னாடி வெரிஃபிகேஷன் அப்புறம் பிரச்சனை, எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வெரிஃபிகேஷனில் பிரச்சனைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடியே இப்போ வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இங்கே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. அப்பா பேர், அப்புறம் அம்மா பேர், ஒய்ஃப் பேர், அதாவது ஸ்பௌஸ்னா ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ. மேரீடாக இருந்தால் ஸ்பௌஸ் நேம் கேட்கும், அன்மேரிட்னா கேட்காது. இப்போ உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக மேரிட் போட்டிருக்கேன். அப்புறம் உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. இதில் சிம்பிள்ஸ் எதுவுமே விழாது, அதை பார்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே அட்ரஸ் தான் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக அந்த அட்ரஸே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் வேறு யாரும் கொடுத்துக்கோங்க. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ஒன்று, பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்று. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வர்றது, மெயில் ஏதாவது வர்றது அப்படின்னு மாதிரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸில் எது கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வரும். அதே போல் உங்கள் ஹால் டிக்கெட்டில் அட்மிட் கார்டில் எந்த அட்ரஸ் வரும்னாலும் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் தான் வரும். இது ரெண்டுமே முக்கியம். ஏன்னா நம்ம ஐடி எடுத்துன்னு போகும்போது, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஐடி எடுத்துகிட்டு போகும்போது அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ்ஸு அட்மிட் கார்ட்லேயும் ஐடிலையும் சேமாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸில் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் தான் உங்களோட அட்மிட் கார்ட்லேயும் வரும். உங்களுக்கு வர லெட்டர்ஸு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். அட்ரஸை கொஞ்சமாக பொறுமையாக பார்த்து போட்டுக்கோங்க. ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங்க்கு எந்த அட்ரஸ் வேணாலும் கொடுத்துடலாம். ரெண்டு அட்ரஸில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு டைமு எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிவிட்டு அப்புறமா வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்கள் பண்ணதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வேலிடேட் பண்ணிக்கோங்க.
மேல இருந்து கீழ டைம் கீழ வரைக்கும் ஒரு டைம் ஃபுல்லா பாத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல ஏதாவது தப்பாயிருச்சுனா மறுபடியும் வேற அப்ளிகேஷன் தான் போட வேண்டியிருக்கும். வேற அப்ளிகேஷன் போடணும்னா வேற ஃபோன் நம்பர் வேணும், வேற இமெயில் வேணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம், அதை பார்த்துக்கோங்க. தப்பா பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு புது இமெயில் புது ஃபோன் நம்பர் வச்சு தான் நீங்களால பண்ண முடியும். அதனால ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட டிகிரி என்ன அப்படின்னு சொல்றது கரெக்டாக போத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லேயோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்லேயோ டேட் ஆஃப் பாசிங் இருக்கும். அந்த டேட்டை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பர்சன்டேஜ் மார்க்ஸு, பர்சன்டேஜ் எப்படி போகிறது, ஓஜிபியில் இருக்குதுனாலும் அந்த ஓஜிபியவே பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 8.5 இருந்துச்சுன்னா 85 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 80னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் தான். அப்புறம் பிஜி ஏதாவது இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிஜி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஃப்ரீ அவுட்ருங்க, தேவையில்லை. அப்புறம் கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக தெரிஞ்ச போதும், பெருசாக நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ண தேவையில்லை, சும்மா யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஓகே, அதே போல் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கூலில் கம்ப்யூட்டர் படிச்சிருப்போம். அப்படி ஸ்கூலில் படிக்கலனாலும் காலேஜில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் படித்தவங்க மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியல. மற்றபடி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாவது ஒரு பேப்பர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்போம். அதனால் ஸ்டடீட் இன் ஹை ஸ்கூல், காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகேவா? கம்ப்யூட்டர் தான் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். இல்லை ஐடி படித்தவங்க இருந்தால் ஐடிஎஸ்எஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லை மற்ற டிகிரி படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஒரு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. அதனால் கம்ப்யூட்டர் எஸ்எஸ் சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். எதுவும் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இதை ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராக கோர்ட்டில் ஏதாவது கேஸ் பெண்டிங்கில் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு கேஸ்க்காக நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜஸ் நோன் கேட்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, பேசுறதுக்கு எனக்கு மூணுமே தெரியும். அதனால் மூணுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தெலுங்கு, மலையாளம் அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் பண்ணுறது கரெக்டான்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த பேஜுக்கு போயிடலாம். அடுத்ததாக ப்ரெஃபரன்சஸ் கேட்குறாங்க. என்னோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு கனரா பேங்க்கு, அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அப்புறம் இந்தியன் பேங்க்கு, அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் யூகோ பேங்க்கு. இதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். முதல்ல மூணு பேங்க் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கனரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்தியன் பேங்க்கில் வேகன்சி இது வரைக்கும் ஒரு கொஞ்ச நாளாக கொடுக்கவே இல்லை, ஒரு ரெண்டு வருஷமா. ஃபஸ்ட்டு கொடுக்குற மூணு பேங்க் மட்டும் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பெரிய பேங்க்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஐடியா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்ஸ் வேலிடேட் பண்ணிவிட்டு அப்புறம் சேவிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிருக்கும். எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபோட்டோ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிக்ளரேஷனில் ஐ அக்ரி, அப்புறம் சிக்னேச்சர் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனு, அப்புறம் ஃபைனல் சப்மிட். ஓகேவா? சப்மிட் பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனையும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனையும் கேட்கும். முன்னாடியே நம்ம எடுத்து வச்ச ஃபைல்ஸ் தான். என்ன என்ன ஃபைல் ஃபார்மேட் இருக்கணும்னா ஜேபிஜியாக இருக்கணும், இல்லைனா ஜேபெக்காக இருக்கணும். மோஸ்ட்லி ஃபோட்டோவாக எடுத்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஜேபெக்காக இருக்கும், டைரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அப்லோட் பண்ணிடுறீங்க.
प्रिव्यू काटो पाटे ओके को अब डिक्लरेशन मुझे एल वे नोटिफिकेशन पात करेक्टा एलिको उ हेड रेटिंग एलिको अब कोड एंटर पड़नों एंटर पड़ी सेम लिस्टिंग पेमेंट गेटवे ओके सिक्योरिटी कोड सबमिट कोई पेमेंट ऑप्शंस ओके मोड तेवो अंत मोड पड़को जेनरल 850 एससीएसटी पीडब्ल्यूडीना फीस कमिया पाको पेमेंट नहीं डेबिट कार्ड पड़ना क्रेडिट कार्ड पड़ा इंटरनेट बैंकिंग यूपीएल को मोस्टली यूपी यूस पड़ी ईसिया डायरेक्टा उमो यूपी यूपी नंबर पट्टीन टन पेमेंट आमेंट कंप्लीट पड़ा उ अप्लिकेशन रजिस्टर आगा पेमेंट कंप्लीट आगे वेमेंटिंग कंप्लीट आना अप्लिकेशन प्रोसेस कंप्लीट अब इमेल और मेसेज वो रेडियो सेव पड़ी वेको वीडियो उूस्फुला नंबर इत वीडियो पिछड़ी मरकाम लाइक पड़ूंग नम चल्के सब्सक्राइब पड़ो थैंक्स फॉर वाचिंग।